வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா ஆர்கானிக்ஸ் அண்ட் ஹெர்பல் நாப்கின்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். யூஷுவல் ரெசிபி வித் டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னது ஆவாரம்பூ, முருங்கை, மோர் குழம்பு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆவாரம்பூ, ஸோ இது வந்து சில பேர் வீட்டிலே வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், இல்லை கீரைக்கார அம்மா கிட்ட கூட கிடைக்கும். இந்த மாதிரி ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் இது வந்து என்னென்னா துவரம்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி போட்டு. ஆப்ஷனல் வந்து கொஞ்சம் கூட வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரினா கொஞ்சம் கூட வந்து கடலைப்பருப்பு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்புக்கு பதில் உளுத்தம்பருப்பு போடுறேன். அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் தேங்காய், இன்றைக்கி நான் கொப்பரை யூஸ் பண்ணியிருக்கேன். கொப்பரையும் டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பெருங்காயம், இது வந்து என்னென்னா ரெகுலராக கிடைக்கிற கடையில் கிடைக்கிற பெருங்காயத்தில் வந்து மைதா ஆட் ஆகிருக்கும். இது நான் யூஸ் பண்ணுறதுல வந்து மைதா இல்லாத பெருங்காயம். ஸோ இந்த மாதிரி பெருங்காயம் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பெருங்காயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜீரண சக்திக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மைதா இல்லாததாக இருக்கும். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து மரச்சேக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். மோர் குழம்பு அவியலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெயில் தான் நல்லாயிருக்கும், மரச்சேக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த மாதிரி மரச்சேக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரி எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி அஞ்சரை பெட்டியில் தேவையான பொருள் வெந்தயமும் சீரகம் தான் மெயின் மோர் குழம்புக்கு, ப்ளஸ் உளுத்தம்பருப்பு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இது கூட தேவையான பொருட்கள். முக்கியமானது வந்து மோர், புளித்த மோர். ஸோ நான் வந்து புளித்த மோரை கடைஞ்சி இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயை பற்ற வச்சுட்டு ஸோ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிருக்கு. ஸோ இது கூட வந்து நம்ம வந்து வறுக்கிறதுக்கு என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா, கடலைப்பருப்புக்கு பதில் உளுந்து தான். ஸோ தேவையான அளவு உளுந்து, ரெண்டு சிட்டிகை வந்து வெந்தயம், கொஞ்சமாக வந்து தனியா, அப்புறம் வந்து மோர் குழம்புக்கு சீரகம். அப்புறம் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், மரச்சேக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது கூட கொஞ்சமாக வந்து காரத்துக்கு நான் ரெண்டுமே போட்டிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய். ஸோ அவங்கவுங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கூடவோ குறைச்சலோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது கூட நான் சொன்னேன் இல்லையா, மைதா கலக்காத பெருங்காயம், இதை நம்ம லைட்டாக வறுக்க போகிறோம். இந்த கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி ஊற வச்சுருக்க துவரம் பருப்பு தண்ணியை வடிகட்டிட்டு அதையும் ஒரு அதையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏன்னா பருப்பு ஊற வச்ச தண்ணி இல்லையா, ஸோ அதோடைய சத்தெல்லாம் அதில் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பருப்பு நல்லா தோரம் பருப்பு ஊறிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு இது பண்ணுறோம். ஸோ இந்த ஆவாரம்பூ பற்றி ஒரு மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூவில் வந்து அவ்வளோ ஒரு நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில்
நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டுருக்காங்க. ஆவாரம்பூவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்ம முன்னோர்கள் பர்டிகுலராக வந்து விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவாரம்பூ செடியை வந்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டர்பன் கட்டிட்டு வயலில் இறங்கி வேலை செய்வாங்களாம். ஸோ என்னென்னா அந்த ஹீட்டை வந்து உள்வாங்கி பாடியில் வந்து ஹீட்டு கொடுக்காமல் அந்த தலை வந்து கூலண்ட்டாக இருக்கும். ஸோ பாடி ஃபுல்லாகவே கூலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து இந்த ஆவாரம் பூவை வந்து வெளியில் பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளுக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஜுரம் வராமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் நிறைய டைஜஷன் ஆகும். மெயினாக டைஜஷன் ஆகும்போது இந்த ஆவாரப்பூ எஸ்பெஷலி வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து அந்த பிளட் சுகர் இந்த இன்சுலின் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். இன்சுலின் லெவல் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இந்த ஆவாரம்பூ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆவாரம்பூவில் வந்து டீயாக கூட வந்து சாப்பிட்லாம். டீ, கருப்பு டீ வச்சு டீயாக கூட பயன்படுத்தினா டயபெட்டிஸ் லெவல் வந்து கம்மியாகும். அதே மாதிரி வந்து பிளட் பியூரிஃபயர், ரத்தத்தில் இருக்கிற டாக்ஸின்ஸ் நச்சை வந்து இந்த ஆவாரம்பூ வந்து வெளியேற்றக்கூடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடியை வந்து இப்போ இந்த பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும்போது இந்த வெயில் காலத்தில் பாடி வந்து ஹைட்ரேட் ஆகும், டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஹைட்ரேஷன் இருக்கும், பாடி ஹீட் ஆகாமல் பாடியை கூல் பண்ணும். அதே மாதிரி இதை வந்து என்னென்னா இப்போ பவுட்ரை அரைச்சி இங்கே வந்து உடம்புக்கு தேய்ச்சிங்கன்னா நிறம் வந்து தங்க நிறமாக பல 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 பலன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் ரெகுலராக ஆவாரம்பூ பவுட்ரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா பாடி வந்து பாலிஷிங்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், அந்த ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் நிறைய பெனிஃபிட்டு. ஸோ இது ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயாச்சு. நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுட்ருக்க மோர் குழம்புல மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். இதுதான் இதோடைய ப்ராசஸ். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் இதை அரைக்கணும். ஸோ இது வறுபட்ட ஸ்டேஜில் வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் போட போகிறோம். ஒரு பரட்டிட்டு இதை ஆஃப் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ வந்து முருங்காவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு முக்கால்வாசி வெந்த உடனே இதை வந்து ஆவாரம்பூ இதை வந்து நம்ம போட்டு இதை ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் அது ஆவாரம்பூ வந்து வெந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 2 நிமிஷம் அது மூடி வைக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நம்ம எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம், அந்த இதை வந்து அரைச்சி வச்சுட்டோம். இந்த விழுதை வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற அந்த மோரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது நல்லா வந்து இந்த விழுதை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை என்ன பண்ண போகணும்னா, ஒரு 2 மினிட்ஸ், இது ரொம்ப இல்லை, ஒரு மேக்ஸிமமாகவே வந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த இது பண்ணி சுட பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வேக வச்ச முருங்காயை போட்டுட்டு அது கூட நான் ஆல்ரெடி வெந்தாச்சு. அந்த முருங்காய் வேகிற டைம்லேயே என்ன பண்ணுங்கள், முருங்காய் அளவுக்காக வந்து உப்பு, நான் இன்றைக்கி வந்து எந்த உப்பு பயன்படுத்துகிறேன்னா இந்து உப்பு தான் பயன்படுத்துகிறேன் நான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்து உப்புவே நீங்களும் பயன்படுத்துங்க. நிறைய மார்க்கெட்டில் இப்போது இந்து உப்பு அவைலபிள், தரமான குவாலிட்டியான இந்து உப்பு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம், கிட்னி எல்லாமே நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு டாக்டர்ஸ்னால் இப்போது எல்லா அலோபதி டாக்டர்ஸுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது உப்பு வந்து இந்து உப்பை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறோம். ஸோ இதை பாருங்கள், மோர் குழம்பு நல்ல வாசனை வருது. ஏன்னா நம்ம எல்லா சாமான அந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால நல்லா வாசனை வருது. பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து அடுப்பில் வைக்க போகிறோம், அவ்வளோதான். அடுப்பை ஆன் பண்ணி ஆல்ரெடி சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இதிலே வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து
இந்த ஸ்டேஜில் என்னென்னா கொஞ்சமாக வந்து இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போடலாம். மைதா இல்லாத பெருங்காயம் லைட்டாக. இது மோர் ரொம்ப இது கொதிக்கக்கூடாது. மோர் குழம்புக்கு எப்போவுமே மோர் ரொம்ப கொதிக்கக்கூடாது. நல்லா புளிச்ச மோராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மலையாளிஸ்லாம் வந்து இந்த மாதிரி மோர் குழம்புல நிறைய தேங்காய் போட்டு அது வந்து அவங்களுடைய மோர் குழம்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீக்ரெட் வந்து ரொம்ப புளிச்சிருக்கும். மோரும் நிறைய தேங்காய் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம முருங்காய் எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை அதையும் பார்த்துருவோம். ஏன்னா அது முருங்காய் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு மட்டும்தான் தாளிக்க போகிறோம். வேறங்க வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோடவே வந்து நம்ம இந்த முருங்காய் இதுவாக இருக்கு இல்லையா, இதோடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது தண்ணி எல்லாமே நல்ல தண்ணி தான். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து முருங்காயோட நம்ம இந்த மோர் குழம்புல எல்லாமே முருங்கைக்காய் ஆவாரம்பூ, ஸோ ரெண்டுமே வெந்த முருங்கைக்காய் ஆவாரம்பூ வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இது சேர்ந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஸோ அந்த மோரோடைய அந்த அரைச்சி விட்டுருக்கிறது எல்லாமே இதில் இறங்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபைனலாக ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறது. ஸோ தாளிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இந்த தண்ணியை நம்ம வந்து இதோடவே திருப்பி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னேன் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ எப்போவுமே மோர் குழம்புக்கும் அவியலுக்கும் என்ன சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் தான். நான் வந்து இன்றைக்கி பயன்படுத்தினது செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஸோ அதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அதை பற்றின வீடியோவும் நான் போடுறேன். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு, அதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஒன்று போடுறேன் நான். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வந்து கடுகு. கடுகு போட்டுட்டு லைட்டாக மோர் குழம்புங்கிறதுனால வாசனை வந்து நல்லா கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே என்ன பண்ண போகிறோம் நம்ம, ஸோ கடுகு வெடித்த உடனே இந்த கடுகு வெடித்த உடனே சும்மா மோர் குழம்புனால் லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோடவே நம்ம வந்து இந்த தேங்காய் எண்ணெயோடு நம்ம வந்து இந்த மோர் குழம்புல ஸோ சுவை நிறைந்த சத்துக்கள் அடங்கிய ஆவாரம்பூ முருங்கை மோர் குழம்பு இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.